திமுகவுடன் இரட்டை குழல் துப்பாக்கி போல செயல்படுவோம் என்று கூறியது கூட்டணிக்காக அல்ல என காங்கிரஸ் தமிழ் மாநில தலைவர் E.V.K.S. இளங்கோவன் விளக்கமளித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவுடன் இணைந்து இரட்டை குழல் துப்பாக்கி போல செயல்படுவோம் என்று கூறியது அதிமுக ஆட்சியை அகற்ற மட்டுமே என்றார். கூட்டணி குறித்து தேர்தலின் போது மட்டுமே முடிவு செய்யப்படும் என்று இளங்கோவன் தெரிவித்தார். மேலும் புதிய மின் திட்டத்திற்கு அதானி குழுமத்துடன் போடப்பட்ட ஒப்பந்தத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் மின்வெட்டு இல்லை என்பது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல் உள்ளது என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விவசாயிகளை சந்தித்து வரும் ராகுல் காந்தி இம்மாத இறுதியில் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என்று தெரிவித்தார். ஆதித்தமிழர்களுடைய பேரவை கூட்டத்தில் கலந்து கொண்டோம். அந்த கூட்டத்தில் பேசும்போது நான் சொன்னேன், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு குரல் கொடுப்பதில் நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு அணியில் இருப்போம் என்றுதான் சொன்னேன். ஒழிய அது தேர்தல் கூட்டணி என்று நாங்கள் சொல்லவில்லை. தேர்தல் கூட்டணி என்பது தேர்தல் சமயத்தில் தான் சொல்லப்பட முடிவு.